நாங்களும் மறுபடியும் பின்பற்றி வருகிறோம். பெருவிழாவுக்கு வரையதென்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாங்கள் வந்தோம். நானும் நம்முடைய நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் அன்பு கிணிய அருமை தம்பி ராஜ் சத்யன் அவர்களும், எங்கள் கழகத்துடைய நிர்வாகிகள், தோழமை கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் பெருந்திரளாக வந்து கலந்து கொண்டோம். ஆசீர்வதித்து தம்பி ராஜ சத்யதனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. நீங்கள் நிச்சயம் போய் மக்களை சந்தியுங்கள், மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நல்ல ஆசீர்வாதம் வழங்கி நல்ல வாக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார். ராஜ சத்யதன இடத்திலும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்கிறார். வேற என்ன, இன்னைக்கு நிறைய மகா சன்னிதானத்தை பார்ப்பதற்கு இன்னைக்கு தமிழ்நாடு எங்கும் இருக்கிற அனைத்து சன்னியாசிகளும் வந்திருக்கிறாங்க. இதுல ஒரு கூடுதலான ஒரு தகவல், இப்ப வந்து ஒரு மகிழ்ச்சியான தகவல், இதை நீங்க உங்க ஊடகங்களையும் பகிர்ந்து கொள்ளணும். இங்க நம்ம சன்னாசின்னு ஒருத்தர் இங்க இருந்து 4 மாதங்கள் இங்க இருந்து காசிக்கு சென்று காசிய தரிசனம் பண்ணி அங்கிருந்து நேரா சன்னிதானத்தை பார்க்க வந்திருக்கிறேன். அவரை நானும் எங்களுடைய நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி ராஜ் சத்யனும் எங்களை பார்த்து விட்டு, அவர் எங்களை பார்த்தார், நாங்கள் அவர் பார்த்து விட்டு வரும்பொழுது சொன்னார், நிச்சயமாக மாண்பு அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது என்ன மாதிரி வெற்றி பெற்றீர்களோ அதே போன்ற வெற்றி பெறுவீர்கள். நான் காசிக்கு சென்று இப்பொழுதுதான் இங்கே வந்திருக்கிறேன், மதுரைக்கு வந்திருக்கிறேன். வந்தவுடன் நான் சன்னிதானத்தை பார்த்தேன், பார்க்க வந்திருக்கிறேன், உங்களை பார்க்கிறேன். நிச்சயமாக தம்பி வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்று சொன்னார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. சிவனடியாருடைய அன்பு ஆசை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்னா நல்லவருக்கும் நல்லதானே கிடைக்கும், என்னப்பா எங்கள் நல்லவர்களாக இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வாக்குகள்லாம் கிடைத்திருக்கு. வேற என்னப்பா, சரி சாயங்காலம் மாலையில் சந்திப்போமா? கண்டிப்பாக வாங்க. நன்றி. நாடாளுமன்ற தேர்தலிலே, இடைத்தேர்தலிலே பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய நாட்டை எல்லா வகைகளிலும் அந்நிய நாட்டு ஆக்கிரமிப்பிலிருந்து, ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்து, ஆக்கிரமிப்பினரிடமிருந்து காப்பாற்றக்கூடிய தகுதி படைத்த பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்தை அதிகம் அதிகமாக கொண்டு வர வேண்டும் என்பதனாலும், அந்நிய நாட்டு படையெடுப்பில் இருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலும், பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து நம்முடைய பிரதமர் மாண்புக்குரிய மோடி அவர்கள் அந்தந்த நாடுகளுடைய அதிபர்களை சந்தித்து, வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து, வெளியுறவு செயலாளர்களை சந்தித்து அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார். அவருடைய ஆட்சியிலே இந்த நாடு எல்லா வகைகளிலும் நலம் பெறத்தக்க வகையிலே அமைந்திருக்கிறது என்பது மாத்திரமல்ல, பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த காலத்திலே இராணுவ அமைச்சராக இருந்தார்கள். அதுபோல இரண்டாவது இராணுவ அமைச்சராக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை நம்முடைய மோடி அவர்கள் நியமித்து
நாட்டுக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தினுடைய முதல்வராக இருந்த மோடி அவர்கள் நிர்வாக திறமை மிக்கவராக மாத்திரமல்ல, பல்வேறு மொழிகளிலே, குறிப்பாக சொல்லப்போனால் ஆங்கிலத்திலே நிரம்ப புலமை பெற்றவர் மோடி அவர்கள். அதுபோலவே இந்த தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை வெற்றிகரமாக அமைத்து பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளெல்லாம் இணைத்து, நம்முடைய ஜி கே வாசன் அவர்களை இணைத்து, கிருஷ்ணசாமி அவர்களை இணைத்து பல்வேறு வகைகளிலே இந்த தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் முன்னேற்றுவதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்து மதத்தை காத்திட, நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்திட, நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரியத்தை கட்டி காத்திட, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாம் நம்மை காத்திட வழிவகை செய்து கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எல்லா வகைகளிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது நமது கடமையாக இருக்கிறது என்பதை மக்களுக்கு எடுத்துச் செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பாஜக அதிமுக கூட்டணியிலே நின்று தேர்தலிலே தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே பாஜகவினுடைய தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் தமிழக மக்களை, இந்திய மக்களை உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைவார் என்ற செய்தியை சொன்னோம், அதை மறுப்பு தெரிவித்திருக்கிறார் என்று கேள்வி கேட்கிறீர்கள். அப்படியானால் நாங்கள் ஒன்றை கேட்கிறோம், அதிமுகவுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தினகரன் சொல்வாரா, நீதிமன்றத்திலே சொல்லுவாரா என்ற கேள்வியை கேட்க நாங்கள் விரும்புகிறோம். அது மாத்திரமல்ல, இப்போது சேராமல் இருக்கலாம், தேர்தலின் போது சேராமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அமமுக இணைவது உறுதியான செய்தி என்பதை ஆணித்தரமாக சொல்ல நாங்கள் விரும்புகிறோம். அது யார் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்று சொல்ல முடியாது. வெளியில் நேரடியாக முயற்சி ஈடுபடவில்லை, மறைமுகமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் சொல்ல முடியாது, சில விஷயங்களை வெளியிலே சொல்ல முடியாத வகையிலே அரசியலில் காரணங்கள் நிறைய இருக்கின்றன, அவைகளை சொல்ல முடியாது. ஆனாலும் அதிமுக வலுப்பெற வேண்டுமானால் அவரும் இங்கே இணைந்து செயல்பட்டால்தான் அவருக்கு நல்லது, இந்த கட்சிக்கும் நல்லது, ஆட்சிக்கு நல்லது என்கின்ற அடிப்படையிலே இந்த உணர்வுகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். என்ன பல கட்சிகளில் பல பேர் பேசியிருக்காங்க, அப்படிலாம் வைகோ பேசினார் என்னாச்சு, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசினார் என்னாச்சு, ஒவ்வொருத்தரும் பேசிட்டு போறாங்க, அதே மாதிரி தான் இவரும் பேசுவார். நாளைக்கு டிடிவி திறங்குற பாருங்க, நீங்க
இணைகிறாரா இல்லையான்னு பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க சன்னிதானம் மதுராதீன சன்னிதானம் சொன்னது சரியா போச்சுன்னு சொல்ல போறீங்க, அது ஒரு காலம் வரும். அதற்கான முயற்சிகள் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லி காட்டியிருக்கிறோம். யார் பேசுகிறார் என்பதை நான் சொல்ல முடியாது. இந்த விதமான அமமுகவால் இந்த தேர்தலில் இந்த பாதிப்பு வராது, நிச்சயமாக வராது. அது அவங்கவுங்க சொல்லத்தான் செய்வாங்க, அது அவங்களுடைய விருப்பம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விருப்பம் அது அவங்க சொல்லத்தான் செய்வாங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லையே. நெக்ஸ்ட்டு ரைட், எல்லாரும் ஆசீர்வாதம். Wow.